ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் நியூ சேனல் இப்போ தான் நம்ம சேல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி கொஞ்சமாக கார்ட்போர்டு கொஞ்சமாக பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து குட்டீஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு பெட்டல் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா இது விரித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளார் வந்துட்டு ரெடியாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ளாரில் ஒரே ஒரு சைட் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக கட் போட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்சமாக ஃபிவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே எடுத்து ஒட்டிக்கிறேன் இப்போ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணலான்னு தோணுச்சு அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் மார்க்கர் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது லெட் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளார்ஸ் வந்துட்டு ஒரு பதினேழு பதினாறு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி ஓகே இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு சென்டிமீட்டரில் இருக்க கார்ட்போர்டை ஓரத்தில் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் அப்புறமா இது கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு சிலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அதனால் நான் கொஞ்சம் சொல்கிறேன் இப்போது சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட் போட்டுட்டு அந்த சைடு அந்த சைடு இது மாதிரியும் இந்த சைடும் வந்துட்டு அந்த எட்ஜஸ் கிட்டே கட் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டூ சென்டிமீட்டர் கட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து வந்து ஒட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணாதான் அந்த பக்கம் வெளியே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இந்த சைடு வந்து ஒட்ட முடியும் ஸோ நான் இப்போ வந்து தேர்ட் சைடு வந்து இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிகால் வச்சும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபெவிபான் ஆறு ஹார்ட் லுக் அண்ட் இந்த மாதிரி எது வச்சு வேணாலும் பண்ணலாம் சரி இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகாலாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஃபெவிகால் வச்சே வந்து கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நமக்கு வெளி பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டும் போது உள்ள இருக்கு கார்ட்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சைட்லேயும் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும் வெளி சைட்லேயும் வந்து ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு ஏ ஃபோர் ஷீட் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும் ஓகே இப்போ நான் சொன்ன இந்த சென்டிமீட்டர் கார்ட்போர்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கம் இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து இதே மாதிரியே ஒட்டிக்கிறேன் இப்போ இதையுமே ஒட்டியாச்சு இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா பிடிச்சி வச்சுருந்திங்கன்னா அதுவே வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இப்போ இன்னொரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் பேப்பரை ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மெல்லுசாகவே கட் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்லேயும் பண்ணலாம் அது மாதிரியாக டார்க் கலர்ஸ்லேயும் பண்ணலாம் நான் வந்து ஒயிட் கலர்ஸில் பண்ணி இப்போ நான் இங்கே ஒட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க என்ன ஒரு பிரச்சனைனா எல்லா ஸ்ட்ரிப்ஸுமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் நான் கொஞ்சம் தடிமனாக பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ளார் ஒட்டணும் அதுக்காக இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாகவும் ஒட்டணும் அதே மாதிரியே கிடைமட்டமாகவும் ஒட்டணும் ரெண்டு பக்கமாக ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிக்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் இது மாதிரி ஒட்டும் போது சென்டர்லேயும் க்ளூ போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த எட்ஜஸில் வந்து ஒட்ட போகிறோம் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து க்ரீன் கலரில் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிங்க் ஆர் ரெட் இந்த மாதிரி அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்து பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் தான் ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கிராஃப்ட் ஐடியா ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் ரெட் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த பேப்பரை வந்துட்டு நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் த்ரீ டைம்ஸ் இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு பெட்டில் ஷேப் கட் பண்ணி இதையுமே நான் ஒரு ஃப்ளார் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கிறேன் இப்போ இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ் இன்னும் வேலை நிறைய இருக்குது பார்ப்போம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம் இப்போது இதுலையுமே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு தோணுச்சு அதனால் மார்க்கர் வச்சு நானுமே உள்ளே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன் மார்க்கரை வச்சு ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சென்டரில் நான் ஒரு பீஸ் பெருசாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் வச்சு நம்ம இதை பேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்மளோட மேலே பண்ண வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்டரில் வந்து நான் பீட்ஸ் வச்சு ஒட்டிக்கு போகிறேன் இது வந்துட்டு கொஞ்சம் டார்க் க்ரீன் பேப்பராக இருக்கிறதுனால நான் வந்து ஒயிட் கலர் பீச் வச்சு ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ரெட் ஆர் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னால் ஒயிட்டும் ஒட்டலாம் ஆனால் வந்து நீங்கள் கோல்டன் பீச் இருந்தால் இன்னும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் வேறு எதாவது கலரில் பண்ணிங்கன்னா சொல்கிறேன் அதே வந்து நீங்கள் ஒயிட் கலரில் பண்ணிங்கனாலும் நீங்கள் கோல்டன் பீட் வந்து ஒட்டலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சென்டரில் உங்கள்கிட்ட குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் ஒட்டலாம் சரி என்கிட்ட பீச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன் இதுவுமே வந்துட்டு நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டும் போதே வந்து ஈஸியாக ஒட்டிக்கும் இப்போது இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்கும் ஒட்டிட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா அதுக்கும் ஒட்டணும் இந்த மாதிரி எனக்கு பீட்ஸ் ஒட்டுற வேலை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கும்னு வச்சுக்காங்களே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி பாருங்கள் ஸ்டோன்ஸ் கூட நமக்கு டஃப்பாக இருக்கும் கைக்கு சிக்காது ஸ்டோனு ஆனால் பீட் அப்படி இல்லை இல்லையா அதனால இருந்துச்சு இது ஒட்டும் போது அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க அந்த ஃப்ளாருக்குமே நான் ஒயிட்டே ஒட்டிக்கிறேன் இதுலையுமே கொஞ்சம் பேபிகாவில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மேல் பார்ட் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பரை வந்து தனிமன்னா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து சென்டரில் வந்துட்டு இது மாதிரி கட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் போட்டதுக்கப்புறமா மூணே மூணு பேப்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும் ஸோ அதனால் ஒரு பேப்பர்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை வந்துட்டு நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் வந்து ஒட்டிக்கணும் இந்த மேலே மட்டும் கொஞ்சமாக கால் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஊட்டிக்கோங்க அதே மாதிரி எதோ அப் எதோ அப்டவுன் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஓகே இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நான் இன்னொரு சைட்லேயும் மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம் நான் வந்து த்ரீ மட்டுந்தான் வச்சுருக்கேன் இப்போ கீழே வந்துட்டு நம்ம சாட்டன் ரிப்பன்லாம் வாங்கணும் அப்படிதான் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இது வந்து ஒரு கிஃப்ட் பேக்கிங் மாதிரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் இனி நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாவது பீடு ஓட்டுற மங்காலம் ஒட்டலாம் அப்படி இல்லைனாலும் விட்டுறலாம் இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் ஐடியா இது வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு நான் வந்து டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் உள்ளன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்